பார்வைய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக இன்று நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 1 கோடி பெண் பயனாளர்களுடன் செல்ஃபி என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்திருக்கிறோம். மத்திய அரசினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடிய பெண்களை கண்டறிந்து அவர்களிடம் எந்த திட்டத்தின் கீழாக அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அனுமதியோடு அவர்கள் விருப்பத்தோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதை நமோ செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன்று முதல் ஆரம்பித்து அடுத்த 1 வருட காலம் வரை ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலேயும் குறைந்தபட்சம் 20,000 பெண் பயனாளிகளுடன் செல்ஃபி என்கின்ற இந்த புதிய நிகழ்ச்சியை இன்று துவக்குகிறோம். மகாராஷ்டிர மாநிலத்திலே மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி அவர்கள் மதியம் 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பெண் அமைச்சர்கள், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னின்று மகளிரணியினுடைய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயனாளிகளில் பெரும்பகுதி பெண்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய காரணமே என்னன்னு கேட்டா, உஜ்வாலா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்பு பெற்றிருப்பவர்கள், ஆவாஸ் யோஜனா கிராமப்புற பகுதிகளில் 2 கோடி வீடுகளில் 85% வீடுகள் பெண்கள் பெயரிலே பதிவாயிருக்கிறது. அதே போல ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் கழிப்பிடம் கட்டி கொடுத்ததில் பயனாளிகளாக அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள். செல்வமகள் திட்டத்திலே முழுவதுமாக பெண் குழந்தைகளுக்கான திட்டம், மாத்ர வந்தனா யோஜனா என்று சொல்கின்ற கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்குகின்ற திட்டத்திலே பெண்கள் 2 கோடிக்கும் மேலாக பயன்பெற்றிருக்கிறார்கள். தடுப்பூசி பெறுவதில் கூட 3 முறை தடுப்பூசி பெற்பதிலே நாட்டிலே 50% இருக்கக்கூடிய பெண்களும் மத்திய அரசினுடைய பயனாளர்கள் தான். இலவசமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி கோதுமை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டத்திலேயும் பலன் பெற்றுக் கொண்டிருப்பது அதிகமாக பெண்கள். ஏனென்றால் குடும்பத்தினுடைய பசி பட்டினியை போக்குவதில் அந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்மாதிரி பெண்கள் தலைமையேற்கின்ற ஒரு மாற்றம், பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம், விமன் லெட் டெவலப்மெண்ட் என்கின்ற பிரதம மந்திரியுடைய கனவினை எடுத்துச் செல்கின்ற இந்த நிகழ்வு மதுரையிலே மீனாட்சி அம்மை ஆட்சி செய்கின்ற இந்த மாநகரத்தில் துவக்குவதில் மகளிரணி பெருமை கொள்கிறது. மீனாட்சி ஆட்சி என்று பெருமையோடு நாம் தமிழகத்து மக்கள் சொல்லிக் கொள்கின்ற அதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் விமன் லெட் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார். இம்மாதிரி பெண்களை மையப்படுத்தி இருக்கின்ற அத்தனை திட்டங்களிலேயும் இருக்கின்ற பெண் பயனாளர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மகளிரணியின் சார்பாக 1 கோடி பெண் பயனாளர்களை சந்தித்து அவர்களுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண்களோடு தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கான ஒரு பணியினை வழங்கக்கூடிய திட்டத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்களிடம் நெருக்கமாக பாரதிய ஜனதா கட்சி செல்வதற்கு மகளிரணியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். டீசல் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் உற்பத்தி பண்றது இல்ல, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது. நம்மை சுற்றி இருக்கின்ற பல்வேறு நாடுகள் பல்வேறு சீரிய மாற்றங்களை மேற்கொள்ளாதன் வாயிலாக இன்று அவர்களுடைய நாட்டிலே உணவுக்கு கூட தட்டுப்பாடு வந்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதன் காரணமாக இலவசமாக அரிசி கோதுமையை ஒரு பக்கம் ரேஷன் கடையில கொடுக்கிறோம். அதனால பெட்ரோல் டீசலில் வருகின்ற வருவாய் கூட உள்கட்டமைப்பு வசதிகள், முதலீட்டு திட்டங்களில் செலுத்துவதன் வாயிலாக அதிக வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்குகிறது. அதனால பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ஒரு பாத்து மட்டும் இல்லாம மற்ற ஒட்டுமொத்தமாக வளர்ச்சின்னு பார்க்கும்போது பெண்கள் வந்து இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற திட்டங்களில் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. எய்ம்ஸ் திட்டத்துக்கு மாநில தலைவரும் பதில் சொல்லி இருக்காரு. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஜப்பான் போய் அவங்களோட நிதியுதவி எப்ப இதுல கிடைக்கும் அப்படிங்கறத நேரடியாகவும் தெரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அதனால அது பேசஸ் வழியா போகும். அதற்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. மத்த இடங்கள்ல எல்லாமே மாநில அரசும் மத்திய அரசும் பங்களிப்போட திட்டங்கள் நிறைவேற்றுறது. இந்த திட்டம் வந்து எந்த இடத்துலயும் சுணக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால
அதனால ஜப்பானோட நிதி உதவி ஒட்டுமொத்தமா அது கிடைக்கிறதுக்காக ஏற்படுத்தினாலதான் இந்த இடத்துல அந்த சிக்கல். அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்காங்க. கொரோனா பீரியட்ல ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து பாக்குறதுல லேட் ஆயிருக்கு, நில ஐடென்டிஃபை பண்றதுல அவங்களுக்கு வந்து லேட் ஆனது, அதனால மத்ததோடு இதை கம்பேர் பண்ண முடியாது. ஈரோடு தேர்தல் முடிவு நீங்க எல்லாம் மீடியாக்காரங்க பாத்துட்டே இருக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஆளும் கட்சி நாங்க இத்தனை மக்களுக்கு செஞ்சதால எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எதுக்காக அவங்கள அடைச்சு வச்சு பணம் கொடுத்து பொருட்கள் கொடுத்து வாட்ச் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது என்னென்னவெல்லாம் கொடுத்து எதிர் சரி ஆளுங்கட்சி தான் நாங்க வந்து நாங்க செய்யற திட்டத்தை மேல மக்களுக்கு நம்பி இருக்கேன்னா எது குடுக்கறீங்க. ஆனா அடைச்சு வச்சு அவங்களை அதுக்கப்புறம் அடைச்சு வச்சதெல்லாம் நீங்க மீடியாக்காரங்க போய் பாக்குறேன்னு எல்லாத்தையும் மேட்டூர் டேம் கூட்டிட்டு போறது, சுற்றுலா கூட்டிட்டு போறது, இப்படி எல்லாம் பல்வேறு புதுவிதமான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் ஆளுங்கட்சிக்கு வந்திருக்கு? அதனால மக்களோட அதிருப்தி என்பது கடுமையாக திமுக அரசின் மீதாக இருக்கிறது. அதை சரி கட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. லேட்டான தேர்தல் பயம் அதனால சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் இருந்தா கூட மாநில அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் சம்பந்தமான இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்கள்ல உடனடி கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு கொடுக்கும். நேரங்கள்ல தங்களோட ஆர்குமெண்ட் அப்போ ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதனால அந்த வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளாக மாறுறதில்ல. அது வெளிப்படுத்துகின்ற அவர்களுடைய கருத்துக்கள் அவ்வளவுதான். பெண்களுக்கு பெண்கள் பயனடைந்த திட்டங்களை நோக்கும் போது வீட்டினால இறந்து போன மாணவிகளுக்கு அதை கருத்துல கொள்ளணும் இல்லையா? அப்போ இதுல மாற்றம் தேவை சொல்றதை ஏத்துக்கலாமா வேணாம்? இல்லீங்க, நீங்க ரொம்ப குழப்பறீங்க. அதாவது மாற்றம் வேணும்னு நீதிபதிகள் சொல்றாங்கன்னா தீர்ப்பு வரல. Course of the argument, they have expressed their opinion. அவ்வளவுதான். ஒவ்வொரு ஒப்பீனியனுக்கும் நம்ம தனித்தனியா கருத்து சொல்ல முடியாது. அவங்களோட கருத்து அவ்வளவுதான். தீர்ப்பு வரும்போது பார்க்கலாம். நன்றிங்க.